Hi Nikasa Entertainment Viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல வேப்பம்பூ வச்சிட்டு துவையல் எப்படி அரைக்கிறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான கொஞ்சம் கசப்பான டிஷ் தான் இது. பட் கண்டிப்பா வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வேப்பம்பூ கொஞ்சமா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சமாக புளி, காஞ்ச மிளகாய், தனியா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பூண்டு பல் எடுத்து உரித்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதாங்க. சிம்பிளாகவே செய்யலாம். இது என்னோட குட்டி அடுப்பு, குட்டி கடாய். ஃபஸ்ட்டு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு வேப்பம்பூ வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறாங்க. எண்ணெயெலாம் விடாமல் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி தனியாக வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தனியா, தனியாவும் அப்படி தான் சிம்மில் வச்சுட்டு தனியாவையும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் காம்பு கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவையும் அதே போல் வறுத்துட்டு, காஞ்ச மிளகாய் மட்டும் லைட்டாக எண்ணெய் விடுறாங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, இது எல்லாமே தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு புளி வந்து ஊற வச்சுட்டு தனியாக வச்சுட்டு மிக்சியோட ஜாரில் தனியா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு ரசப்பொடி அளவுக்கு இப்போது அந்த மாதிரி அரைச்சிட்டாங்க. அது கூட இப்போ ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் தனியாக சேர்த்துட்டு அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூண்டு, பூண்டு அரைச்சிட்டு அது கூட வேப்பம்பூ சேர்க்குறாங்க. கடைசியாக வேப்பம்பூ சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு திப்பு திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நம்ம அரைச்சு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேப்பம்பூ, தனியா, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட வெல்லம் சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக டேஸ்டான வேப்பம்பூ துவையல் ரெடி.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.